அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முகூர்த்தம், அதாவது லவீக முகூர்த்தம். அது 3-11 அதிபதிகளை வச்சு எப்படி முகூர்த்தம் வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போகிற தேதி வந்து 5-7-2020. ஸோ இதில் முதல்ல லக்ன கால்குலேட் பண்ணுறது பார்த்துடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ் மாத டேட்டை வச்சு ஒரு நாள் பார்த்தோம். பட் இந்தியா ஃபுல்லாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் டேட்ஸை வச்சே பார்க்கலாம், எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு ரிசல்ட்டுக்கு அரைவ் பண்ண முடியும் அப்படின்னு குருஜி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 15, அது நமக்கு ரெஃபரன்ஸ் டேட். நம்ம எடுத்துக்கிற டேட் வந்து ஜூலை 5. அது எந்த மாதத்துலேயும் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம பிரசங்கம் போடுறோம் இல்லை முகூர்த்தம் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 15லேருந்து 5 கழிச்சிருங்க. 15-5 = 10. அப்புறம் அதில் இன்னும் ஃபர்தராக 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. 10-1 = 9. இப்போ அந்த 9 டிகிரியில் இருக்குது, மினிட்ஸாக மாற்றணும். 9 × 4 = 36. ஸோ இதை வந்து 6 மணியோடு கூட்டிடுங்க. 6:36 அன்னைக்கு மிதுன லக்னம் முடிஞ்சிடும் இந்த மாதம். ஸோ இப்படி தான் லக்னம் கால்குலேட் பண்ணணும். 1லேருந்து 15 மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். தேதி ரெஃபரன்ஸ் டேட் 15, அதுலேருந்து இன்றைக்கி டேட் 5 நம்ம எடுத்துருக்கோம், அதை கழிச்சிருங்க. 10, அதுலேருந்து மறுபடியும் 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. 10-1 = 9. அதை மினிட்ஸாக மாற்றிடுங்க. 9 × 4 = 36. இதை காலை 6 மணியோடு கூட்டிடுங்க. ஸோ 6:36 5ஆம் தேதி அன்னைக்கு மிதுன லக்னம் முடிஞ்சிடும். அடுத்தது 6:36 to 8:36 கடக லக்னம், 8:36 to 10:36 சிம்ம லக்னம், 10:36 to 12:36 கன்னியா லக்னம். ஸோ இப்படி எடுத்துக்கிறோம். இங்கே தான் நம்ம முகூர்த்தம் வைக்க போகிறோம். கன்னி லக்னம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான லக்னம். ஏன் அப்படின்னா லக்ன அதிபதி 10ல் இருக்கார் புதன், கேந்திரம். அதே மாதிரி 3ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கார், அதுவும் கேந்திரம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி சந்திரன் 4ல் இருக்கார், அதுவும் கேந்திரம். இப்போ இந்த புதன் செவ்வாய் சந்திரன் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்காங்க அவங்களுக்குள்ளேயும். ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல முகூர்த்தம். ஏன்னா கேந்திரமாக வர்றது தான் வந்து ஒரு பெஸ்ட் முகூர்த்தம் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க வகுப்புகளில். ஸோ இப்போ 10:36 to 12:36 வரைக்கும் நமக்கு கன்னியா லக்னம். இதில் கன்னி லக்னம் ஆரம்பித்தோடனே முதல் 10 டிகிரி சூரியனோட நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த 10 டிகிரி 40 நிமிஷம் அதை கூட்டினீங்கன்னா 10:36 to 11:16 வரும். ஸோ 11:16 வரைக்கும் சூரிய நட்சத்திரம் தான் போயிட்டுருக்கும். நமக்கு தேவை சந்திரன் நட்சத்திரமும் செவ்வாய் உபகிரகமும் வரணும். ஸோ இதில் முதல் 10 டிகிரி சூரியன், அதை விட்டுடலாம். 11:16 வரைக்கும் முகூர்த்தம் கிடையாது. அடுத்தது சந்திரன் நட்சத்திரம் 11:16 ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பித்தோடனே முதல் சப்டிவிஷன் சந்திரனில் சந்திரன் வரும் உபகிரகம். அது 11:16 to 11:20 வரைக்கும். ஏன்னா சந்திரன் வந்து சின்ன பிளானட், தசா கம்மியாக உள்ளது, அதனால் 1 டிகிரின்னு எடுத்துப்போம். அடுத்தது 11:20 to 11:24 வரைக்கும் கன்னியா லக்னத்தில் சந்திரனில் செவ்வாய் உபகிரகத்தில் லக்னம் போயிட்டுருக்கும். அதாவது 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேரும் இடம். இதில் அந்த லக்னம் இப்போ முகூர்த்தம் 11:20 to 11:24 அப்படின்னு வருதுன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப மெயின் நமக்கு. ஸோ அதில் தான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம 11:20 ஆரம்பிச்சிடணும் அந்த காரியத்தை. ஸோ அந்த டைம் வந்து ஒரு நல்ல முகூர்த்தம். ஸோ இந்த முகூர்த்தத்தில் ஒரு 2 மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சனி வந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, அது ஒன்று. இரண்டாவது செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாகவும் இருந்து 8ஆம் அதிபதியாகவும் இருக்கார். ஸோ அது பிரச்சனை இல்லை. 8ஆம் அதிபதினா ஒரு சின்ன தடங்கள் வருமே தவிர 3ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ 11:20 நம்ம ஒரு காரியத்தை தொடங்கினா அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதில் காரகம், இப்போ சந்திரன் செவ்வாய் காரக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போ சந்திரன் அப்படின்னா பயணம், உணவு, இது மாதிரியான விஷயங்கள். செவ்வாய் அப்படின்னா வாகனம், மிஷின்ஸு. ஸோ இது மாதிரி காரகத்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஆட் பண்ணி அது தொடர்பான விஷயங்களை அந்த முகூர்த்தத்தில் செஞ்சோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இதில் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வர ஞாயிற்றுக்கிழமை தான் வருது, அதாவது நாளைக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு
உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸோ இல்லை முகூர்த்தம் பற்றி வேறு ஏதாச்சும் பதிவுகள் தேவைப்பட்டனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் வீடியோஸ் எப்போ போஸ்ட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.